தீபாவளிக்கு முறுக்கு சுட போகிறோம். இது ஈஸியான வேலை உங்களுக்கு. ஒரு டம்ளர் இட்லி அரிசி, கடலை ஒரு அரை டம்ளரு, உளுந்து வெள்ளை உளுந்து அரை டம்ளரு, வெள்ளை உளுந்து நல்லா நைஸாக வறுத்துட்டு பொடி பண்ணி சளிநீரில் சனிச்சிக்கலாம். கல்லையை பிடிச்சா வறுத்து நல்லா சனிச்சிங்கன்னா வந்துடும். அதுக்கு மாவு ஆட்டி வச்சுட்டு பட்டு உருக்கி இதெல்லாமே சதிச்சு போட்டு மாவு கூட கலக்கி கருவெல்லு ஓமம் கொஞ்சம் போட்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா கலக்கி வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்ச போது ஸ்டார் முறுக்கு இருக்குது, ஸ்டார் முறுக்கு போடலாம். இல்லை உங்களுக்கு சின்ன முறுக்கு வேணால் சின்ன முறுக்கு போடலாம், எது வேணாலும் போடலாம். தீபாவளிக்கு ஸ்பெஷல் பறிப்பு வச்சு இதுக்குள்ளே இது செஞ்சிட்டிங்கன்னா நல்லா போட்டு முறுக்கு சுட்டலாம். ஈஸியான வேலை உங்களுக்கு. போய் கடைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது நம்ம போட்டு மாவு உள்ளே வச்சு இது போட்டு இப்படி கலக்கி மாவு உள்ளே ஓடுற காட்டுறோம். மாவு உள்ளே வச்சு இது ஒரு திருகு திருகுனிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்படி போட்டு திருகுனிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முறுக்கு அப்படி கீழே நல்லா வரும். வர சுடும்போது காட்டுறோம். இப்போ இது மாதிரிலாம் ஆட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வடைச்சட்டி வச்சுருக்கிறோம். எண்ணெய் சும்மா எண்ணெய் ஊற்றாமல் வடிச்சோம். எண்ணெய் முறு முறுன்னு வடித்தா பொடி பண்ணோம்னா நல்லா பொடி ஆகிடும். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்ஸ் ஆயிடுச்சு, அதை எடுத்து சலிக்க போகிறோம். அரிசி மாவை ஆட்டி கலக்கி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக கை கொட்டாது, கொட்டாமல் இருக்கணும். இப்போ கடல மாவு உளுந்து பொரிச்சு பொரிக்க போகிறோம். அது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா அந்த முறு முறுக்கு கொடுக்கும். இப்போ பட்டர் நல்லா உருகிட்டு மாவு கூட கலக்க போகிறோம். ஜலிக்க போறோம். இதெல்லாம் போட்டு கலக்க போறோம். அரிசி மாவு கூட தேவையான உப்பு கல்லும் கற்பும் ஓமம் மற்றொரு பட்டு எடுத்து அது கூட நல்லா கலக்கி வைக்கும். நல்லா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இந்த பதத்தில் கலக்கி நல்லா வச்சுக்கணும். நல்லா இந்த பதத்தில் கலக்கணும் மாவு பாருங்கள். இந்த பதத்தில் கலக்கிக்கணும். கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த பதத்தில் போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே புளியணும். எண்ணெய் காஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டும். இப்போ முறுக்கு போட போகிறோம். முறுக்கு மாவு எடுத்து இப்படி உள்ள ஃபுல்லாக போட்டு நல்லா டைட்டாக மூடிக்கணும். மூடிட்டு ஈர துணியில் தான் போடணும். அது அவ்வளோ ஈர துணியெல்லாம் போடுறக்கில்லை. நாங்கள் அந்த சட்டுவத்துலேயே 3 சட்டுவத்தில் எண்ணெய் தேய்ச்சி வச்சு அப்படி டைட் பண்ணி ஒவ்வொன்றா புளி போகிறோம் பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ சுற்று வேணுனாலும் போடலாம். 2 சுத்து வேணாலும் போடலாம், 3 சுத்து வேணாலும் போடலாம். இப்போ கரண்டியாக போட்டு
எண்ணெய் காஞ்சது அதுக்கு எண்ணெயில் கொண்டு போய் ஒவ்வொன்றா அப்படி எண்ணெய்க்குள்ளே அப்படி விட்டுடலாம். இது வந்து இது ஒரு டிசைன். சிறுசாக வேணாலும் பெருசாக போடலாம், சிறுசாக வேணாலும் சிறுசாக போடலாம், டிசைன் டிசைனாக வேணாலும் போடலாம். குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. மூணா போட்டு எடுக்கிறோம். இப்போ எண்ணெய் காய் போடும் அடைச்சட்டியில் பற்ற வைக்க போகிறோம். பற்ற வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோம். எண்ணெய் சூடாகுது, சூடாக அடுப்பு வச்சா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஒவ்வொன்றா இப்படி போடணும். அப்படியே உள்ள இறக்கலாம். போறோம்னா இந்த ஓட்ட அப்படியே நல்லா இறக்கி விட்டோம்னா அடி முறுக்கு வரும். இப்போ முறுக்கு சுட்டாச்சு பாருங்க. முறுக்கு பாருங்க எவ்வளோ பொறு பொறுன்னு நல்லா அழகா எவ்வளோ ஒரு முறுப்பாக இருக்கு பாருங்க. குழந்தைங்க அப்படியே நல்லா அழகாக சாப்பிட்டுக்குங்க முறுமுறுப்பு. அந்த மாவுலேயே ஓலை பக்கோடை கொஞ்சம் செய்யலாம், ஓமப்பொடி பண்ணலாம் பாருங்கள். எது வேணாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நல்லா ருசியாக இருக்கும். ஏன்னா பட்டர் இதெல்லாம் போடுறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்கு தீபாவளி பலகாரம் செஞ்சுருக்குறோம்.